எது கிரஹியதே சஹா பிரபஞ்ச பஞ்ச பஞ்சபூதாத்மகம் பிரபஞ்சம். அந்த பஞ்ச பூதங்கள் மயமாக இருக்கிறதுனாலையும் பிரபஞ்சம்னு பேர். பஞ்ச இந்திரியங்களால் அறியப்படுறதுனாலையும் பிரபஞ்சம். இன்னொரு சென்ஸ் இருந்தால் இன்னொன்றும் தெரியும். இந்த அஞ்சு சென்ஸ் இருக்கிறதுனால தெரியுது. இன்னும் மோர் அனதர் சென்ஸ் இருந்ததுன்னா யோகி பிரத்யக்ஷம்லாம் சொல்கிறாங்க. யோகி பிரத்யக்ஷம் வேறையார் இஎஸ்பி மாதிரி இருக்கு. பட் பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்கள், அதில் சந்தேகம் இல்லை. அந்த மாயையே ஆனால் பிரம்மத்திலேருந்து தான் வந்திருக்கு. இல்லை இல்லையா, பிரம்மத்திலேருந்து மாயை வந்திருக்குன்னு சொன்னால் நிறைய தப்பாயிடும் அர்த்தம். ஏன்னா பிரம்மன் நிர்வீகாரம், மாயை சவிகாரம். சவிகாரமான மாயை நிர்விகாரமான பிரம்மன்லேருந்து எப்படி வர முடியும்? அதனால் ரெண்டும் ஈக்குவலி அனாதி, ரெண்டும் தனியாக வச்சுருவோம். ஒன்று ஒரு என்னது ஒன்று மாயைங்கிறதுக்கு வந்து ரியாலிட்டி கிடையாது, அன்ரியல்னு சொல்ல முடியாது, ரியல்னு சொல்ல முடியாது. நாலெட்ஜினால் ரிமூவ் பண்ணிடுறோம், அதனால் ரியல் இல்லை. ஆனால் பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதனால் ரியல். ஆகையினால் அதுக்கு பேர் அநிர்வச்சனீயம்னு பேர். பிரம்மன்லேருந்து மாயை வந்து சொல்லக்கூடாது. அப்போ ஆனால் அத்வைத்தம் அப்படிங்கிறச்சே ஒன்று தான் இருக்கிறதுனா அது பிரம்மம் தான் சத்தியம். ஆமாம், மாயை தான் ரிமூவ் பண்ணிடுறோம். மாயா இஸ் அன்ரியல். எப்போ அன்ரியல்னு நீ ரிமூவ் பண்ணிட்டியோன்னா அதுதான் சத்தியம். பிரம்மன் ஒன்று தான் இருக்கும், அப்போ ரெண்டு சத்தியம் கிடையாது. மாயைங்கிறது பொய்யோ? மாயைங்கிறதான், மாயைங்கிறது பொய்னா என்னன்னா பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை. அசத்தியம் சொல்ல மாட்டோம், மிச்சியாக சொல்லுவோம். அசத்தியம்னு சொன்னால் டோட்டலி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இல்லை சொல்ல முடியாது, நாலெட்ஜினால் ரிமூவ் பண்ணுறதுனால இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆ, ஆகையினால இருக்குதுன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத, பிரயோஜனமும் இல்லாத, துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய, புரியுதா? அதை நீ என்னதுக்கு அதுக்கு போய் ரியாலிட்டி கொடுத்துன்னு உட்காண்டிருக்கேன், அது பாட்டு இருந்துட்டு போட்டும். இப்போ பாம்பு வந்தது, அது பாட்டு போயிட்டு போட்டுதுண்ணா. அது மாதிரி அப்போ அந்த மாயையிலிருந்தும் அந்த பிரபஞ்சம் முழுக்க மித்தியே, பிரம்மம் ஒன்று தான் சத்தியம். அதெல்லாம் என்னென்னா அதில் அதில் நமக்கு ஒரு ஒரு ஹவு திஸ் கிரியேஷன் அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கியூரியாசிட்டி, எப்படி வந்தது எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. நம்ம புத்தியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கொஸ்டின் கேட்குற போது அந்த புத்திக்கு நீ லாஜிக்கலாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம புத்தி ஒன்று கேள்வி கேட்குறதுன்னா அதுக்கு நியாயமாக அந்த புத்தியை திருப்திப்படுத்தணும். அப்போ தான் சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் ஃபஸ்ட்டு போர்ஷனே இந்த இந்த டாபிக் தான். ஊர்த மூலம் அதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவியம் சந்தாம்சி எஸ்ய பரிணாமி எஸ்தம் வேத சவேதவிது அதஷ்டோர்தம் பிரசுதா தஸ்ய சாக்காக குணப்பிரவருத்தா விஷய பிரபாலாக அதஷ்ட மூலான் அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே ந அந்தஹ ந ச ஆதி ந ச சம்ப்ரதிஷ்ட. அதனால் மாயிலிருந்து பிரம்மத்திலேருந்து மாயை வந்ததுன்னு சொல்லக்கூடாது. கடவுள் உயிர்களை படைத்தார்னு சொல்லக்கூடாது. உடல்களைத்தான் படைக்க முடியுமே தவிர உயிர்களையெல்லாம் படைக்க முடியாது. என்ன அதெல்லாம் எப்போ அனாதீபம், அனாதினா காஸ்லெஸ், காஸ்லெஸ் பிகினிங்லெஸ் பட் நாட் ரியல். அனாதி மித்யா, எது மாயை. பிரம்மன் அனாதி சத்தியம். அப்போ நீ இந்த இந்த ஞாபகம் வச்சுங்க, மேட்டர் கான்ஷியஸ்னஸ். உங்களுக்காக சொல்கிறேன், எங்கள் குரு அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார் பப்ளிக்லாம் சொல்கிறத. அப்போ வந்து இது கான்ஷியஸ்னஸ் மேட்டர் அப்படின்னு பப்ளிக்கில் புரியறதுக்காக சொல்லுவார். இப்போ சாஸ்திரப்படி பிரம்மன் மாயா, மாயா அப்படி புரிஞ்சுன்னு விட்டால் கிளியராக இருக்கும். சரி, நல்ல கேள்விப்பா, நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு வேறு காரியம் இருக்கு. நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது வச்சுக்கிறீங்களா, ப்ரோக்ராம் இருக்கா? வாழி எங்கள் மோன குரு, வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமி கி ஜெய், குருநாத மகாராஜ் கி ஜெய்.